மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சமையலை பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல, நான் வாங்கியிருக்க தையல் மிஷினை பற்றி தான் உங்களுக்கு ரிவ்யூ போட போகிறேன். ஸோ ஏன் நான் இந்த தையல் மிஷினை பற்றி ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைய மிஷினை பற்றி நான் நெட்டில் நிறையா சர்ச் பண்ணேன். ஸோ நான் கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் எனக்கு வந்து நெட்டில் வந்து ப்ராப்பராக ஆன்சர் கிடைக்கல. ஸோ இதுக்காக நான் வந்து நிறைய கடையிலலாம் போய் கேட்டு விசாரித்து நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மிஷினை பற்றி உள்ள ரிவ்யூஸை வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மிஷின் வந்து ஒரு ஹெவி டியூட்டி மிஷின். இது தாராளமாக வந்து நம்ம டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினோட பேரை பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஜிக்ஸாக் மிஷினும் சொல்லுவாங்க, இல்லை பிக்கோ மிஷினும் சொல்லுவாங்க. இந்த மிஷினை உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மிஷினை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஜிக்ஸாக் மிஷின் வந்து நிறைய கம்பெனி கிடைக்குது. நான் வந்து சிங்கர், மெரிட் அப்படின்ற கம்பெனியில் தான் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே பிராண்டு தான், பட் வந்து ரெண்டு நேம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், ஒன்று மெக்கானிக்கல் மிஷின்ஸ். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மிஷின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டிசைன்ஸ் எல்லாம் இருக்காது. இதில் மொத்தமாக வந்து ஜிக்ஸாக் ஒன்று இருக்கும், ஒன்று நார்மல் ஸ்டிச்சிங் இருக்கும். இது வந்து மல்டிபர்பஸ் மிஷினும் சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டிசைன்ஸு, நிறைய ஸ்டிச்சிங்ஸ்லாம் இருக்கும், ஸ்டிச்சிங் டைப்ஸ்லாம் இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் மிஷினில் ஒவ்வொரு தடவையும் ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா நீங்கள் அந்த சர்வீஸ்காரவங்களை கூப்பிட்டு தான் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமாகவும் நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஓயாமல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெக்கானிக்கல் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ மிஷினை பற்றி பேசிக்காக தெரிஞ்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதை நார்மலாக மெக்கானிக்கல் மிஷின் வந்து ரிப்பேர் பண்ணிடலாம், பெருசாக ஒன்றும் அதிகமாக அதில் ரிப்பேர்லாம் இருக்காது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்க, ஸோ எந்த மிஸ்டேக் வராது, எனக்கு வச்சா கரெக்டாக தச்சுடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின் வாங்கலாம். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்டிங், இல்லை என்ட்ரி லெவலில் தான் இருக்கிறேன், இப்போ தான் தைக்கவே கற்றுக்கிறேன், இல்லைனா ஜஸ்ட் வீட்டு பர்பஸ்க்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த மெக்கானிக்கல் மிஷின் வாங்கினாலே ஓகே தான், நீங்கள் எலக்ட்ரிக்கல் மிஷின் போக தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து மிஷின்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் மிஷின் வாங்கும்போது நீங்கள் மோட்டரோடையே சேர்த்து வாங்கிடுங்க. ஏன் மோட்டரோட சேர்த்து வாங்குறேன்னு சொல்கிறேன்னா, நம்ம மோட்டர் அட்டாச் பண்ணல, நம்ம தெரியாமல் வந்து அந்த பெடலை வந்து ரிவர்ஸில் பண்ணிட்டோம் அப்படின்னா நீடில் உடைய சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருந்தாலும் அதுங்க வந்து சும்மா இருக்காதுங்க, போக வர வந்து அந்த வீலை வந்து தலைக்கீழே பண்ணி விட்டுட்டா நீடில் உடஞ்சிடும். இதுக்கு இன்னொரு சொல்யூஷனும் இருக்குது, நம்ம வேலை முடிஞ்சோடனே அந்த பெல்ட்டை எடுத்து விட்டுடலாம். ஆனால் சும்மா சும்மா எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா அந்த பெல்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மோட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். மோட்டரில் வந்து எத்தனை விதம் இருக்குது, எந்த மாதிரி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதில் பாஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி தைய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஷின் சொல்லுவாங்க. ஒன்று வந்து வீட்டு தேவை, அதாவது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இல்லை இன்னொன்று வந்து இந்த டெய்லரிங்க்கு வந்து நம்ம வீட்டில் வச்சு டெய்லரிங் பண்ணுறவங்க. இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று எம்ப்ராய்டிங் போடுற மிஷின்ஸ், அதாவது நம்ம மிஷின்ஸ். இது எம்ப்ராய்டிங் போடுற மிஷின் தான், நார்மல் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் மிஷின் இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணுற மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார்ஸ் வந்து 3 டைப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து டொமஸ்டிக் சூவிங் மிஷின் மோட்டார். மிஷின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹேண்ட் பெடலிங் இருக்கும், பட் வந்து இது யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வீட்டு பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இதை வந்து ஹெவி டியூட்டி யூஸ் பண்ண முடியாது, எப்போயாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மிஷின் இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் மோட்டர்னு பார்த்தீங்கன்னா மினி ஸ்விமிங் மிஷின் மோட்டார். இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணலாம், எம்ப்ராய்டிங் பண்ணுறாங்களா எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ், அதாவது பிக்கோ மிஷின், ஜிக்ஸாக் மிஷின், நார்மல் டெய்லரிங் மிஷின், ஹெவி டியூட்டி மிஷின்ஸ், எதுக்கு வேணாலும் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். இன்னொரு டைப் ஆஃப் மோட்டார் பார்த்தீங்கன்னா கிளச் மோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதுவாக நம்மளாம் யூஸ் பண்ண நம்மளுக்கெலாம் அவ்வளோ தேவை இருக்காது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் சைடில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மினி ஸ்விமிங் மிஷின் மோட்டார் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மோட்டர் வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் மோட்டரை பற்றி உள்ள ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த ஜிக்ஸாக் மிஷினில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு மல்டிபர்பஸ் மிஷின் சொல்லிட்டேன். எதுக்கு மல்டிபர்பஸ் மிஷின் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், அந்த பிக்கோ ஸ்டிச்சிங் சொல்லுவாங்க அதுவும் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் எம்ப்ராய்டிங் ஒர்க் கூட இதிலே பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் சுடிதார் பிளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த நார்மல் ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணோம். இது வந்து இந்த சைடில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்து 0-5 வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் 0 செட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் வரும். அதுக்கப்புறம் 1 நீங்கள் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் வரும். இதில் 1, 2, 3, 4, 5 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அதாவது அதோடய லென்த் வந்து டிஃபர் ஆகும். இந்த இதை யூஸ் பண்ணி தான் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் போடுவாங்க. இல்லை நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கூட நீங்கள் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிக்ஸாக் மிஷினில் வந்து இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணால் இதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் இந்த மிஷினோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங். அதுக்கப்புறம் நம்ம ஃபூட்டரை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபூட்டர்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எனக்கு வாங்கும் போது இதில் 2 அதாவது ப்ரெஷர் ஃபூட்டர் வந்து 2 கொடுத்தாங்க. ஒன்று வந்து நார்மல் ஃபூட்டர் சொன்னாங்க, இன்னொன்று வந்து பிக்கோ ஃபூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நார்மல் ஃபூட்டர்னு வரும்போது நம்ம நார்மல் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இந்த பிக்கோ ஃபூட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது பார்க்கவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஜஸ்ட் அந்த இதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே மடித்து தைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சுடிதார் சாரீஸ் ஷால்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த இதை கலட்டிட்டு அந்த ஃபூட்டரை மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு இருக்குது. இது வந்து வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் நோக்கி போனீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்டிச்சிங், கீழே இறக்கி விட்டிங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பாபின் கேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாபின் கேஸ் வந்து பெரிய பாபின் கேஸ் தான். நம்ம நார்மல் மிஷினில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த பாபின் கேஸ் அட்டாச் பண்ணுவோம், ஆனால் இதை வந்து ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த பாபின் கேஸை வந்து எடுத்து காட்டுறேன். இது வந்து பாபின் கேஸு, இதில் கொடுத்துருக்க பாபின் கேஸ், அதுக்கேற்ற பாபின். ஸோ அதுக்கப்புறம் நீடில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்குள்ள நீடில் வந்து அதோட ஹெட் வந்து ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீடிலை பற்றி பார்க்கலாம். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் நீடில் வரும் நார்மலாக மார்க்கெட்டில். ஒன்று வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது அந்த நீடிலோட ஹெட்டு, இன்னொன்று ரவுண்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் நம்ம நீடில் வாங்கும்போது கவனிக்கிற ஒரு விஷயம். மிஷினில் வந்து மொத்தம் 2 சொல்கிறாங்க, சூவிங் மிஷினில், அதுவும் ஜிக்ஸாக் மிஷினில். ஒன்று வந்து கியர் டைப் சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து செயின் டைப் சொல்கிறாங்க. நான் வச்சுருக்க மிஷின் பார்த்திங்கன்னா அது வந்து கியர் டைப், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுவே செயின் டைப்பில் பார்த்திங்கன்னா அந்த மிஷின்குள்ளே வந்து ஒரு செயின் வரும். இது நாளடைவில் என்ன ஆகிடும்னா ரொம்ப லூஸாகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து செயினுக்கு பதிலாக நம்ம கியரே வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். கடைக்காரங்க கூட இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கியர் டைப் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அது இதுக்கு வந்து லைஃப் ஜாஸ்தி, அது பார்த்துக்கு இருக்கும் அப்படின்றனால. ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ் என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மிஷின் வாங்கும்போது எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க. இந்த மிஷினுக்கு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டிங் தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கும் தேவையான சில ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் மிஷின் வாங்கும்போது எனக்கு கொடுத்த ஐட்டம்ஸ். அதோட ஒரு ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க, ஆயில் ஃபில் பண்ணி. அதோட 2 ஸ்பேர் ஊசி கொடுத்தாங்க, 4 பாபின் கொடுத்துருக்காங்க, மெஷர் பண்ணுற டேப் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த மிஷின் வாங்கும்போது எனக்கு கிடைச்ச பொருள். ஸோ இவ்வளோதான் நம்மளோட சூவிங் மிஷின் உள்ள எனக்கு சூவிங் மிஷினை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மிஷினை பற்றி உள்ள எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மிஷினை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.